மலேசியா நாடு பேராக் மாநிலம் ஈப்போ சிட்டில லிட்டில் இந்தியா அந்த ஏரியாக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். ஹாய் சென்னை, ஹேப்பி தீபாவளி. Selamat menyambut Hari Deepavali kepada semua penduduk di India Tamil makkal ellathukku Deepavali nalvaalthugal. Happy Deepavali nalvaalthugal. Happy Deepavali. Hi Chennai, Happy Deepavali. Happy Deepavali. நேர்கள் அனைவருக்கும் ருஷ்டனேசி அன்பான வணக்கங்கள். நவம்பர் 6ஆம் தேதி தீபாவளி, இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. எல்லோரும் பயங்கர பரபரப்பாக என்னடா தீபாவளிக்கு அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த தீபாவளிக்கு நம்ம சேனலில் இருந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சாங்க. அப்படி யோசிக்கும் போது எங்களுக்கு கிடைச்ச ஐடியா தான், மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தமிழர்கள் எப்படி தீபாவளியை கொண்டாடுறாங்கன்னு நம்ம போய் ஷூட் பண்ணி மக்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் கிளம்பி மலேசியாவுக்கு வந்துட்டோம். மலேசியானா மலேசியாவில் இருக்கக்கூடிய பேராக் அப்படின்ற மாநிலத்துக்கு வந்திருக்கோங்க. இங்கே லிட்டில் இந்தியா, அதாங்க எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மார்க்கெட், லிட்டில் இந்தியா அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோம். ஈப்போ சிட்டி, ஈப்போ சிட்டியில் தான் இருக்க இந்த லிட்டில் இந்தியா பேராக், மலேசியா நாடு பேராக் மாநிலம் ஈப்போ சிட்டியில் லிட்டில் இந்தியா அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே இருக்க தமிழர்கள் இந்தியர்கள் எப்படி இந்த தீபாவளியை வந்து கொண்டாடுறாங்க, இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கடையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் கடையாக இருக்குது. அங்கெல்லாம் என்னெல்லாம் வெரைட்டிஸ்லாம் இருக்குது, இங்கே எப்படி தீபாவளி எல்லோரும் அப்படியே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்படியே வரவேற்றுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம நேரில் போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். மலேசியாவில் இருக்க ஒரு ஃபேமிலி வந்து இப்போ நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே எப்படி தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் கோகிலவாணி. இங்கே மலேசியாவில் ரொம்ப அமர்க்களமாக கொண்டாடுறாங்க. இங்கே பார்த்துருக்கலாம் நீங்கள், இது பேர் தான் பழைய டவுன் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எப்போதுமே தீபாவளினா ரொம்ப ஃபெஸ்டிவலாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மலேசியாவில் வந்து தீபாவளினா இந்த இடம் லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா தமிழவங்களும் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து தமிழவங்க மட்டும் இல்லை, அதாவது நாயகரவங்க சீனவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து சட்டை துணிமணிங்க வாங்குறதோ இல்லை பலகாரங்க வாங்குறதோ வீட்டு அலங்கார பொருட்கள் வாங்குறதோ, ஸோ எல்லாமே இங்கே தான். ஸோ இங்கே வந்து கான்சர்ட்டும் வேறு நடக்கும், அதனால் இங்கே இந்த இடம் வந்து உண்மையிலே ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும் தீபாவளிக்கு. இங்கே பொருவாரம் தீபாவளி, ஐ கேன் கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, தீபாவளி ஹியர் இஸ் வெரி ஹேப்பனிங் அண்ட் ஐ அம் ஷூர் இட்ஸ் டூ ஹேப்பனிங் இன் இந்தியா ஆல்சோ. It's very beautiful and I would like to wish happy Diwali to all the Hindus. Enna ketta ella same ah kondaduvaanga namma nenikiro ena namba vandu show la tv show la la paakumbodhu same ah irukudhu adhe maari dhaan ingeyum kondadranga ala inge engalukku vandu inge vandu romba serappa naangala kondaduvom kudumbathoda romba santhoshama kondaduvom andha Diwali dhaan engalukku vandu romba santhoshama irukum. Emphasizing on family reunion with the parents, grandparents, brothers, in-laws. So, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன்ஸ் டே இன் ஒன் இயர். ஸோ வி வில் பி ஹாப்பி ஃபர்கெட்டிங் ஆல் அவர் சாரோஸ். நாள் முழுதும் ரவு முழுதும் இதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. ஒரு 1 வீக் இந்த மாதிரி தான் இருக்கும். I would like to spend my quality time with my family and relatives. And this time I am going to attend open house. Normally I don't attend. I will just go to temple only. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? தமிழ் பண்ணலாம். மாரி 2 இந்த வருஷம் வருது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். தீபாவளிக்கு மாரி 2-ஆ? தீபாவளிக்கு சர்க்கார் தானே வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள், வேறு என்ன ஸ்பெஷல்? படம் தவிர வேறு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு தீபாவளிக்கு? என்ன ஸ்பெஷல்? தீபாவளினா படம் பார்க்க அந்த மாதிரி தான் ரொம்ப போவோம். ஸோ நல்ல படம் ஹோப் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி வந்துருக்கு. ஸோ ஹாப்பிலா அதான் ஸ்பெஷல். தீபாவளி அன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்கும்னா ரிலேட்டிவ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், குட் வைப்ரேஷன் இருக்கும், நல்ல ஃபீல். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ரவுண்டிங் அடிச்சுட்டு பார்க்குறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு மருதாணி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி. காலையிலே நார்மலாக எஞ்சி எல்லோரும் எண்ணெய் குளிக்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி தான் குளிப்போம். எங்கள் வீட்டில் எப்படின்னாக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நார்மலாக கோழிக்கறி தோசைலாம் சாப்பிட்டுட்டு தாத்தா பாட்டியோட கல்லறைக்கு போய் அங்கே சாம்பிராணி போடுவோம். மெயினாக வந்து தீபாவளி, தீபாவளினா விஜய் படம் ஸ்பெஷல், ஃபேமிலியோடு போய் பார்ப்போம். ஸோ இந்த வருஷமும் சேம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலான்னு இருக்கோம். நாங்களும் அதே தான், முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் எந்த படத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு ஒரு 45 டிக்கெட்ஸ் அந்த மாதிரி எடுத்து ஒரு தியேட்டருக்குள்ளே நாங்கள் தான் போடுவோம். இல்லை ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யலை, எப்போதும் செய்கிறது தான், முறுக்கு, அச்சி முறுக்கு, கெட்டி உருண்டை, நெய் உருண்டை, சிட்டு உருண்டை, அதிரசம். என்ன
எனக்கு ஒரு ஸ்பெஷல் இல்லை. அம்மா அப்பா காசு கொடுத்துட்டோன்னே என் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு பிஸ்கட்லாம் கொடுத்து பாட்டு பாடி அந்த மாதிரி பண்ணி பட்டாசு ஒடிச்சிடுறேன் அவ்வளோதான். ஓ, நான் சட்டைலாம் வாங்கியிருக்கேன், புது டிசைன்லாம் ட்ரெஸ்லாம் இங்கே இருக்கு, அதான் ஸ்பெஷல் திஸ் இயர். தீபாவளி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் நீங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸா தான் இருப்பீங்க. தீபாவளி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் சிம்பிளா டக் டக்னு சொல்லுங்க. காலையில எழுந்து குளிச்சுட்டு சட்டை போட்டு கோயிலுக்கு போவோம், அப்புறம் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம், பேன் விருந்தாரிலாம் வரவேற்போம். அதே மாதிரி தான் எப்பயும் போல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஃபேமிலியோடு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஃபேமிலியோடு வந்துட்டு அப்புறம் எல்லாம் கசின்ஸ் வீட்டுக்கா போவோம். லெங்கா and then discard some அப்புறம் கொல்சு வன். ஓ, கொல்சு. இதோ இன்னைக்கு கான்சர்ட்ல நம்ம சந்தேஷ் வராரு, அவரை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே இது எப்படி, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த இது நடக்கிறதெல்லாம், அது எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நிறையா பாட்டு பாடுறவங்களாம் வராங்க, அதுக்காக தான் வந்திருக்கோம் பார்க்க. மலேசியாவில் வந்து தீபாவளி தான் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது வானவெடியோட. நீங்கள் பார்த்தீங்களா, மலேசியாவில் இந்தியா கம்பேர் பண்ணுமா, மலேசியா வந்து த பெஸ்ட். ஏன்னா கடைகள்லாம் போட்டு வியாபாரம் பண்ணுறது, ஒரு ஒரு இது வந்து ஒரு ஒரு அழகான ஒரு தோற்றத்தில் வந்து கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்களா, முறுக்கெல்லாம் பாருங்கள், அங்கேயே சுட்டு விற்கிறாங்க. இந்தியாவில் வந்து முறுக்கு சுடுவாங்க, ஆனால் கல் விட்டு அடித்தா மண்டை உடஞ்சிரும் போல். என்னோட அனுபவம் சொல்கிறேன். ஏங்க அவ்வளோ மோசமான எங்கள் ஊரில் இல்லை, எங்கள் ஊருக்கு வாங்க, நான் வாங்கி தரேன். அதிரசம் முருக சூப்பராக, இங்கே விட சூப்பராக. ஏன்னா இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க எங்கள் ஊரை. அசிங்கப்படுத்தலை, சொல்கிறேன். நீங்கள் என்ன, நீங்கள் வந்து பொம்பை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்தியாவில் உள்ள பலகாரமோ மலேசியாவில் உள்ள பலகாரமோ எப்படி இருக்குன்னு. தீபாவளி அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் போய் சாப்பிடுவோம், எல்லா சொந்தக்கார வீட்லேயும் போய், முக்கியமாக பாட்டி வீட்டில் அவங்களாம் நல்லா சமைப்பாங்க, ஸோ அவங்களாம் போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு வீடாக போய் செலிப்ரேட் பண்ணுவோம். இதுலேருந்து தெரிய வர விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் சரியாக சமைக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, பாட்டி வீட்டில் தான் நல்லா சமைக்கிறாங்களாம். லிட்டில் இந்தியா மார்க்கெட்டில் இருக்க இன்னொரு கடைக்கு வந்துருக்கோங்க. இந்த கடையோட உரிமையாளர் வந்து நம்ம கூட இருக்காங்க. அக்கா, உங்கள் பேர் என்னக்கா? வணக்கம், என் பேர் எஸ் லட்சுமி. இந்த ஒரு பேரா தான் 1, 2, 3, 4, 5. இந்த அஞ்சு ஐட்டமும் நான் வந்து பார்க்காத ஐட்டமாக இருக்குது, கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதுவும் ஹார்ட்டின் ஷேப்லாம் ஏதோ பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களேன். மலேசியா ஐட்டம்ஸுங்க, மலேசியாவில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து சிக்கனும் ஃபிஷ் மீன்லேயும் செய்கிறது ஒரு பொருள். ஸோ இங்கே மலேசியாவில் வந்து இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, ஸோ அதனால் நாங்கள் அதை விற்கிறோம். ஓகே, அடுத்ததுக்கா இதில் வந்து ஃபிஷ் சிப்ஸு கிழங்குல செய்கிறது, ஸோ மூணு வகையாக அதை செஞ்சு வச்சுருக்காங்க. இது என்னது, இதெல்லாம் என்னது? எல்லாம் உருளைக்கிழங்குல செய்கிற பொருள் தான். ஸோ இது வந்து இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அது வந்து நார்மலாக இருக்கும் அவ்வளோதான். சின்ன எம்மிழ்ச்சம்பழத்தில் செய்கிற ஜூஸ், ஐஸ் லிமாவ் சொல்லுவாங்க இங்கே மலேசியாவில். என்ன சொல்லுவாங்க? ஐஸ் லிமாவ். ஐஸ் லிமா லெமன் ஜூஸ் தாங்க, ஐஸ் லிமான்னு சொல்கிறாங்க. ஜூஸ் வந்து இது லெமன், அந்த எல்லோ கலர் லெமன் இருக்கு வந்து அது வந்து இது. இப்போ நம்ம வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ஸ்வீட்டு ரெண்டுமே கலந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து ஜிலேபி இருக்குது, அடுத்தது வந்து மோதி லட்டுன்னு சொல்லுவாங்களா, இங்கே கீ லட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த லட்டு இருக்குது, நார்மல் லட்டு இருக்குது. இது வந்து பால்கோவா, இது வந்து பால் அல்வா டேஸ்ட்டில் ஸ்பெஷல் பால்கோவான்னு சொல்லியிருக்காங்க. அண்டு பாதுஷா பால்கோவாவில் நிறைய ஐட்டம் இருக்குதுங்க. இதில் எனக்கு தெரியாத ஒரு ஐட்டம் இருக்குது, புதுசாக இருக்குது, நான் இப்போ தான் பார்க்குறேன். இதோ இது தான் அது. இது என்ன, பேரண்ணா குலோப் ஜாமுனில் சென்டரில் வந்து பால்கோவா சீம்பாலிருந்து செய்கிறாங்களே அந்த மாதிரி பால்கோவா வந்து வச்சிருக்காங்க. ஜம்சம் அந்த ஸ்வீட்டோட பேர். அண்டு இது வந்து கலர்ஸாக இருக்குது, என்ன காரணம், இது என்னது, இது மூணும் இந்த மாதிரி கலர்ஸில் இருக்குது. இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும், தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும், எங்கள் மலேசியா சார்பில் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாய் சென்னை, ஹாப்பி தீபாவளி. இந்திய தமிழ் மக்கள் எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Selamat menyambut hari Deepavali kepada semua penduduk di dunia ini. Happy Deepavali.
கிட்டத்தட்ட ரெண்டு நாளா மலேசியா பேராக் மாநிலம் ஈப்போ சிட்டியில இருக்க லிட்டில் இந்தியான்ற பகுதியில தீபாவளி எப்பெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க, கடையில என்னெல்லாம் இருக்கு, எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். மலேசியா மக்களோட கருத்துக்களையும் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா நம்புறோம். மேலும் இது போன்ற வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது த ரூஷன் நியூஸ் டீம். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, த ரூஷன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்ல பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். If you're serious about reaching a high quality audience, sponsor or advertise with us. Contact for further details on 8939-511-887 or write to us at info.theroosternews@gmail.com.